வணக்கம். இன்றைக்கி நிலக்கடலையை எப்படி வேக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு படி நிலக்கடலை எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு மண் போக நல்லா கழுவிக்கலாம். மண் போக நல்லா அலசியாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். கடலையை குக்கரில் எடுத்துட்டு இது வேக வைக்கிறதுக்கு நம்ம கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி சேர்க்கும்போது தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஆனால் வந்து பத்தாத மாதிரி ஆயிடக்கூடாது. ஓரளவுக்கு கடலை வந்துட்டு மூழ்கிற பதத்தில் நீங்கள் தண்ணி வச்சுக்கணும். இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு கல்லுப்பு சேர்த்துறேன். இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் கல்லுப்பு சேர்க்கும்போது கொஞ்சமாக சேர்த்தீங்கன்னா போதும். ஏன்னா கொஞ்சம் நேரம் குக்கர் விசில் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆக ஃபுல்லாக உப்பு வந்துட்டு கடலையில் இறங்கிடும். அப்போ வந்து ஜாஸ்தியான மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது இதை வந்துட்டு நம்ம விசில் போட்டு மூடி போட்டு அடுப்பில் வச்சிடலாம். பொதுவாக கடலை வந்துட்டு 4-5 விசில் விடணும். அப்போ தான் வந்துட்டு அது நல்லா வேகும். விசில் இறங்கிடுச்சு. இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், கடலக்காய் நல்லா அந்த வெந்த வாசம் வந்துட்டு சூப்பராக வருது. இது வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமே குக்கரில் ஆயிட்டதுனால உப்பு வந்து உங்களுக்கு இறங்கியிருக்காது. நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கணும். ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் போல் குக்கர்லேயே விட்டுருக்கணும் காயை. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த உப்பு வந்து கல்லையில் இறங்குவாங்க. கடலை நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், கடலை வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக வெந்துடுச்சு. இப்படி வந்து உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். பருப்பு வந்துட்டு நம்ம நார்மலாக கடையிலெலாம் வாங்கி சாப்பிட்ற அந்த பதத்துக்கு இருக்கணும். ஸோ இது வந்து கடலைப்பருப்பு நம்ம நிலக்கடலை வீட்டில் வேக வைக்கிறது ரொம்பவுமே ஈஸி. இதில் நம்ம அம்மாக்கள் பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2:00 3:00 வேக வச்சுடுவாங்க. அதுக்கப்புறமா குழந்தைங்க வந்து டியூஷன் போகணும், இல்லைன்னா அவங்களுக்கு படிக்கிறது இருக்கும் எழுதுறது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்க வரதுக்கு முன்னுமே உட்காந்து எல்லாத்தையும் உரிச்சு வச்சுடுவாங்க. இனியொன்று, நம்ம அப்படி பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து ஃபுல்லாக குப்பையாக்கிடுவாங்க அவங்களே உரித்து சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து சின்ன படிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து ஊர் பக்கம், ஊர்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அவ்வளோ வசதி இல்லை. அதனால் வந்துட்டு ஆனுவல் லீவில் எப்போவுமே நாங்கள் வேலைக்கு போகணும். அப்படி காட்டு வேலைக்கு போகும்போது நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறதுனால எங்களை பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்னா, அந்த ஆனுவல் டே லீவ் அப்போது கடலை பறிக்கிறதுக்கு போவோம். அதாவது செடியை பறித்து போட்டிருப்பாங்க, அந்த செடியிலிருந்து இந்த கடலைக்காய் வந்து பறிக்கணும். ஒரு படி பறித்தோம் அப்படின்னா 2 ரூபாய் அப்படி கொடுப்பாங்க. அப்புறமா சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது நம்ம வீட்டில் வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ காய் வேணுமோ அதை வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம். டெய்லியும் கூட ஒரு படி நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவாங்க அங்கே காட்டிலருந்து. அப்போல்லாம் நாங்கள் நினச்சிப்போம், இது வந்து இவ்வளோ பெரிய சொத்தா, இதை வந்து கடவுள் வந்து மண்ணுக்குள்ளே ஒரு வேரில் அதுக்குள்ளேயும் இப்படி ஒரு இந்த உரிச்சு தான் நம்ம இந்த பருப்பு எடுக்கணும்னா இது அவ்வளோ பெரிய பொருளான்னு நாங்கள்லாம் நினச்சிப்போம் அந்த டைமில். ஆனால் இது இன்றைக்கி வந்து ஒரு படி 80 ரூபாய் 70 ரூபான்னு விற்கும்போது உண்மையிலேயே இது எவ்வளோ பெரிய இதுங்கிறது இன்றைக்கி அது எனக்கு அது ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நம்ம சில மெமரிஸ் எல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கறதே இல்லை. இப்போ நீங்கள் உரிக்காமல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக உரித்து கொடுக்கும்போது சாப்பிட்றத விடவும் 2 கடலை கண்டிப்பாக ஜாஸ்தி சாப்பிடுவாங்க. பின்ன எப்பயும் நம்ம குழந்தைங்க வந்து ஃபோன் நோண்டிகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் துருத்துருனே இருக்காங்க, ஒரு பொறுமையே கிடையாதுனால நம்ம சொல்லி ரொம்ப வருத்தப்படுவோம். ஸோ அப்படி வருத்தப்படுற நேரத்தில் நம்ம வீட்டை சுத்தம் பண்ணிடலாம். ஸோ குழந்தைகளுக்கு வந்துட்டு நீங்கள் உரிச்சு கொடுக்காதீங்க.
நாலு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகள்னால் கண்டிப்பாக அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் உரித்து சாப்பிடுவாங்க. இதை வந்து நான் இந்த போஸ்ட் போடும்போது எல்லாத்துக்குமே சொல்லணும்னு நினச்சது. என்ன ரீசன்னா, நம்ம வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப கம்ஃபர்டான லைஃப்பை வந்து இது பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்கள இந்த ஜஸ்ட் ஒரு கடலை உரிக்கிறதுக்கு கூட அவங்கள நம்ம அலோவ் பண்ணுறதில்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ரோட்டில் ஜஸ்ட் இந்த கடலை விற்றுட்டு வரும்போது எல்லா குழந்தைங்களும் வீட்டை விட்டு வெளியில் வருவாங்க அந்த பெல் சத்தம் கேட்டோன்னையும். ஆனால் வாங்குவாங்க, பின்ன ஒரு நாலு பருப்பு எடுத்து சாப்பிடுவாங்க, வீசிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற அவங்களோட உழைப்பு என்ன, இந்த கடலையோட மதிப்பு என்னங்கிறது உண்மையிலேயே குழந்தைகளுக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த கடலை மட்டும் இல்லை, நிறைய பொருள் அப்படி தான், நம்ம அந்த பொருளோட மதிப்பை குழந்தைகளுக்கு சொல்லித்தராமையே வளர்த்துட்டோம். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு உரிக்காமல் கொடுங்க, கண்டிப்பாக அவங்க எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் அதை பற்றி, அதாவது உங்கள் குழந்தைங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாங்களாங்கிறத பற்றி நீங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.